லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டதில் இந்தியாவின் தலையீடு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நியாயப்படுத்தும் வகையில் இந்திய தூதரக அதிகாரிகளின் தொலைபேசி உரையாடல் உள்ளிட்டவை குறித்த தகவலை அந்த நாட்டு அரசு கசியவிட்டுள்ளது. மனிதர்கள் வழியாக சேகரிக்கப்பட்ட உளவு தகவல் மற்றும் செல்போன் இமெயில் பரிமாற்றம், செல்போனை ஒட்டுக்கேட்பது உள்ளிட்ட சிக்னல்கள் மூலம் கண்டறியப்பட்ட உளவு தகவல்கள் வழியாக இந்தியா மீது கனடா குற்றச்சாட்டை வைத்துள்ளது. அதேபோல் கனடாவிற்கு நெருக்கமாக இருக்கும் ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் குழுவை சேர்ந்த வேறு ஒரு நாடும் தனது உளவு தகவலை கனடாவிற்கு வழங்கியுள்ளதாக தகவல் கசியவிடப்பட்டுள்ளது. இந்த உளவு தகவல்கள் காரணமாகவே ஹர்தீப் சிங் நிஜார் மரணத்திற்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இருப்பதாக கனடா உளவுத்துறை கண்டறிந்துள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். இந்தியா கனடா மோதலில் ஃபைவ் ஐஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பு இந்தியாவிற்கு எதிரான விசாரணையை கண்காணித்து வருகிறது. இவர்கள் வெளிப்படையாக இதில் கூட்டு அறிக்கை வெளியிடவில்லை என்றாலும் இதில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதில் இந்த குழு தீர்க்கமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.